ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்சல் ஃபின். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரிண்டல் வார்ம்ஸ் கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு இன்னும் ஒரு அஞ்சு பாக்ஸில் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு கல்ச்சரில் இருந்து வர வார்ம்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு போதுமானதாக இருக்குது. ஒரு 100 பீட்டாக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு தாராளமாக பத்துது. பட் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு, நமக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு வார்ம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ மாதிரி போட்டேன். ஸோ அதுக்கு அடுத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நிறைய பேர் வந்து இந்த கிரிண்டல் வார்ம்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வார்ம்ஸ் இருக்குன்னு. ஆக்சுவலாக எல்லாம் உள்ளே ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடியில் போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து எப்படி நம்ம வந்து கிரிண்டல் வார்ம்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான். பட் ஸ்டில் அதில் விட்டு போன விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிறையா விட்டு போயிடுச்சு அதில் சொல்லும் போது, அந்த லாஸ்ட் வீடியோ போட்டதில். ஸோ அது எல்லாத்தையும் இதில் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கோகோ பீட். இது அது ஆக்சுவலாக வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பில் வந்து நான் ஃபுல்லாக எடுத்தேன். பட் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, தண்ணி ஆட் பண்ணோன்னு எப்படி ஆயிடுச்சுன்னா இது 2 கப்பாக மாறிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கோகோ பீட் தான். அதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே அமுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு 5 கிலோ அவங்களுக்கு ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அமேசானில் தான் வாங்கினேன் இது. ஸோ இப்படி வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோமா. இப்போ இதை எடுத்து அப்படியே இந்த பாக்ஸில் இந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேஸு. ஓகேவா, இந்த கோகோ பீட் தான் வந்து பேஸு, அந்த வார்ம்ஸ் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு அதுதான் பேஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண பிரியாணி பாக்ஸ் தான். ஓகே, இந்த பிரியாணிக்கு வரக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாக்ஸ் தான். ஸோ இது நம்ம வீட்டில் நிறையாவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளாம் பிரியாணி லவர்ஸு. ஸோ அதனால் இதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் டிஷ் ஏதாவது வரும்ல, அந்த மாதிரி சின்ன பாக்ஸ். இது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும். ஸோ பாக்ஸ் எப்படி இருந்தால் என்ன, வார்ம்ஸ் வந்தால் போதும்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நிறையாவே தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். ஓகேவா, பட் நான் எடுக்கும்போது என்ன பண்ணுறேன்னா இப்படி புளிஞ்சிடுவேன். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்ச்சர் ரெடி பண்ணும்போது ஒன்று நீங்கள் வந்து உங்கள் ரூம் கதவை சாத்திடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் யாரும் இல்லாதப்போ செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. எங்கள் அம்மா இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் ரூம் கதவை சாத்திட்டு இந்த இதை பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கீழே சிந்தோம். ஸோ செம்ம திட்டு வாங்குவோம் நம்ம. ஸோ இதை நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகோ பீட்டை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய கை வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் நீங்கள் போட்டிங்கனாலும் டாக் ஃபுட் போட்டிங்கனாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபங்கஸாக மாறிட்டு இந்த இடம் பூரா அப்படியே வந்து ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்க வார்ம்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இன்னொரு தடவை புது ரீகல்ச்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கையை க்ளீனாக இருந்தால் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது கோகோ பிட்டில் வந்து பயங்கரமாக ஈஸியாகவே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் கையை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா வந்து கோகோ பிட்டில் வந்து கை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டர் கல்ச்சரு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ் எல்லாம் போயிட்டு அடியில் பதுங்கிச்சு. ரொம்ப நேரமாக மூடி ஓப்பன்லேயே இருக்குல்ல, ஸோ எல்லாமே பயந்துட்டு அடியில் போய் பதுங்கிடுச்சுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், அடியில் தான் எல்லா வார்ம்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், தெரியுதா, எல்லாமே ரொம்ப நேரமாக திறந்து வச்சுருந்ததுனால எல்லா வார்ம்ஸும் வந்து அடியில் போயிடுச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள், கிளியராக தெரியும் பாருங்கள். ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நார்மலாக வந்து லாக் பண்ணி மூடி வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், மேலே மூடி போட்டு மூடி வச்சுருந்தோன்னா எல்லா வார்ம்ஸும் பார்த்திங்கன்னா இந்த டாக் ஃபுட்டு போட்டிருக்கோம்ல, இதை சுற்றி தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த டாக் ஃபுட்ஸ் அப்படியே சுற்றி நின்று சாப்பிட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கல்ச்சர்லேருந்து இவ்வளோ போதுமானது. ஓகே, பட் நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா இதை விட 3-4 மடங்கு அனுப்புவேன். ஸோ ஏன்னா வந்து வழியில் எதுவும் செத்துடக்கூடாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுனால. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருங்க. ஓகேவா, கிளியராக தெரியுதா, இவ்வளோண்டு வார்ம்ஸ் நமக்கு போதுமானது ஒரு புது கல்ச்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதை கொண்டு போயிட்டு நான் இப்படி இங்கே வச்சிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பண்ண வேண்டியது அவ்வளோதான். ஸோ இந்த கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த கோகோ பீட்டோட கலரை பாருங்கள் எப்படி பிளாக்காக இருக்குது பாருங்கள். இங்கே புதுசாக நம்ம வச்சுருக்க இந்த கோகோ பீட்டோட கலர் பாருங்கள், ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்குல்ல. அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கோகோ பீட்டை வந்து பழசாயிடுச்சு. சரியா, எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி இந்த கிரிண்டல் வார்ம்ஸை வந்து நம்ம வந்து ரீகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா, நான் சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா ஒரு மேக்ஸிமம் 20 டேஸ். ஸோ 20 டேஸ்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து கிரிண்டல் வார்ம்ஸ் கல்ச்சராக அப்படியே மெயின்டைன் பண்ணாதீங்க, கண்டிப்பாக க்ராஷ் ஆகிடும், ஒரு மாதிரி பயங்கரமான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சரியா, அதனால் வந்து 20 டேஸ் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீ ரீகல்ச்சர் பண்ணியே ஆகணும். அதாவது இதில் இருக்க கோகோ பீட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புது கோகோ பீட் வச்சு நீங்கள் ஒரு கல்ச்சர் ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்ததுக்கு எடுப்போம். ஸோ
போதும், இது போதும், ரெண்டாவது கல்ச்சருக்கு இது போதும். ஸோ இங்கே ஒரு கல்ச்சர் பண்ணிட்டோம், அது ரெண்டாவது கல்ச்சருக்கு பாருங்க. அவ்வளோதான், ஓகேவா? அதில் வார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இன்னொன்று சொல்லணும்னா, மெயினான விஷயம் இதெல்லாம் வந்து வீட்டில் நிறையா பேர் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கல்ச்சர் புழு அதெல்லாம் இருக்கிறத பார்த்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நிறையா பேர் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணுறவங்க மட்டும் வாங்கினா போதும். ஏன்னா இந்த கிரிண்டல் வார்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைவான ஒரு ஃபுட்டு, நம்மளுடைய பீட்டா ஃப்ரைஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். பீட்டா ஃப்ரைஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 days ஓல்டு பீட்டா ஃப்ரைஸ்லேருந்து 20 days ஓல்டுலாம் சாப்பிடுது, நல்லாவே சாப்பிடுது. என்கிட்ட நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது வந்து ஒரு சில தடவை அந்த நோஞ்சா மாதிரி இருக்கும் தெரியுமா, வளராமையே இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. ஓரளவுக்கு இது சாப்பிட்ற சைஸில் இருக்கும் பாருங்கள். அதாவது 90% ஏன்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லைஃப் ஃபுட்லேயே மெயின்டைன் பண்ணுறதுனால நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும் நம்மக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரைஸ் கிட்டேருந்து இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ வார்ம்ஸ் இருக்குது பாருங்கள். அதான் அது ரொம்ப நேரமாக திறந்துருந்ததுனால எல்லா வார்ம்ஸும் உள்ளே போய் அடியில் போய் ஒளிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ எதாவது அடுத்த கல்ச்சர் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு 20 days ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீகல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ புதுசாக நீங்கள் வந்து ஒரு கோகோ பீட்டை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கல்ச்சர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு கல்ச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அதான் சொன்ன மாதிரி இதை வந்து அடல்ட்டுக்கும் கொடுக்கலாம், நம்ம ஃபீட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ்க்கும் ஃபீட் பண்ணலாம். அடல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிடும். நல்லா ஒரு 30-40 வார்ம்ஸ் கிட்ட அடல்ட்டுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே உங்களுக்கு 1000 வார்ம்ஸ் கிட்டே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கல்ச்சர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்கிற கல்ச்சர்ஸ் இது, இதுதான் ஃபஸ்ட்டு கல்ச்சர். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது கல்ச்சர். இதுலேயும் வார்ம்ஸ் இருக்குது, விசிபிளாகவே நல்லாவே தெரியுது. ஸோ இது மூணாவது கல்ச்சர். இதுலேயும் வார்ம்ஸ் இருக்கிறது நம்ம கிளியராக தெரியும். இந்த ஸ்பூனில் பாருங்கள் எவ்வளோ கல்ச்சர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பூனில் சும்மா எடுத்து வச்சதுக்கே எவ்வளோ வார்ம்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுலேயும் நல்லா வார்ம்ஸ் இருக்குது. ஓகே, இதுலேயும் வார்ம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, இது மொய்னா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் நைட்டில் வந்து அப்படியே வந்து டபுளாக ட்ரிபிளாலாம் மாறவே மாறாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கல்ச்சர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10 days மேலே ஆகும். ஸோ அது 10 days இல்லை, சாரி, ஒரு 1 week ஆகும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு கல்ச்சர் ரெடி ஆகும். 1 week நீங்கள் விட்டுறணும், இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெடிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 4-4 pedigree ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 week பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், எக்கச்சக்கமாக வார்ம்ஸ் இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கணும். நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணேன்னா நல்லா டைட் ஃபிட்டிங்காக ஒரு மூடியை போட்டுட்டேன், மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டேன், உள்ளே இருக்க வார்ம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செத்து போயிடுச்சு. ஓகே, ஆனால் அது கூட என்ன ஆயிடுச்சின்னு பாருங்கள், அதில் வந்து எக்ஸு நிறையா இருந்திருக்கு, அந்த வார்முடைய எக்ஸு வந்து நிறையா இருந்திருக்கு. அது வந்து அப்படியே விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த பாக்ஸில் அப்பப்போ நான் திறந்து ஏதாவது இருக்கான்னு பார்க்குறக்கா திறந்து மூடுவோம் பார்த்திங்களா, அதுலேயே அந்த காத்தோட்டத்துலேயே வந்து அதுங்க வளர்ந்துருச்சுங்க. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் அந்தளவுக்குலாம் பண்ண வேண்டாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து கிறுக்குத்தனமாக நடந்துக்கிட்ட விஷயம், அது என்னுடைய தப்புனால நடந்துச்சு. அதெல்லாம் நிறையா விஷயம் அந்த மாதிரி நிறைய தடவை கிராஷ் ஆச்சு. ஸோ என்ன பண்ணணும்னா அந்த ஏர் ஃப்ளோவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக இருந்தால் போதுமானது. ரொம்ப அந்த ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி, அது என்ன, அந்த டாப் ஃபில்டரில் வைப்பாங்கள்ல அந்த ஐட்டம் வந்து லைட்டாக அதுக்குள்ளே திணிச்சு வச்சுருக்கேன், ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே திணிச்சு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, எறும்பு இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் உள்ளே போயிட்டு ஈ உள்ளே போச்சுன்னா பயங்கரமாக எக்லே பண்ணிவிட்டு அந்த பெடிகிரி சாப்பிட்றதுக்காக பயங்கர விஷயம் நடந்துடும். இதே எறும்பு உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்ம்ஸை பூராத்தையும் பிடிச்சி தின்னுப்படும் அது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எதுவும் உள்ளே போகக்கூடாது. பட் ஆனால் வந்து லைட்டாக வச்சிங்கன்னா போதும், ரொம்ப திக்காக அடைச்சி வச்சிங்கன்னா சுத்தமாக காற்றோட்டமே இல்லாமல் போயிடும். அதனால் லைட்டாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி காற்றோட்டம் உள்ளே போயிட்டு வரும், ஈயோ எறும்போ உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் இருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கண்டெய்னர் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இது ஆக்சுவலாக வந்து பெடிகிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த 20 rupees பெடிகிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதுலேருந்து இப்போ ஒரு 3-4 pedigree எடுத்து எந்த இடத்துல வார்ம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க பக்கத்தில், அதாவது வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல ஃபுட்டு இருக்குது அப்படின்னு தெரிகிறதுக்காக பக்கத்துலேயே அவங்களுக்கு பக்கத்தில் வச்சாச்சு ஒரு 4 ஃபுட்டு. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ இதில் வச்ச வார்ம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும், மேலே நிற்காது.
ரொம்ப நேரம் அதுக்கு பயம் இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த கோகோ பீட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். நம்ம இதே வந்து இப்போ இந்த மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் அதில் கான்செப்ட். அவ்வளோதான். ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து மூணு தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு டயட்டு, நீங்கள் உங்களுக்கு மூணு தான் வைப்பேன். ஓகே, டயட்டில் இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் ரொம்ப இது பண்ண தேவையில்ல. சின்னதாக ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதுமானது. அது என்ன பண்ணுங்கள், இந்த வச்சுருக்கோம்ல, நம்ம வச்சுருக்கோம்ல பெல்லட் வச்சுருக்கோம், அதாவது அந்த டாக் ஃபுட் வச்சுருக்கோம்ல, அது மேலே என்ன பண்ணுங்கள், இப்படி ஸ்ப்ரே பண்ணுங்கள் தண்ணி. ஓகே, ஸோ தண்ணி இவ்வளோ அவ்வளோ, அதை பற்றிலாம் வந்து ஒரு பெரிய கான்செப்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இதை பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, நிறையா பேர் என்னை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா வாம்ஸு செத்து போயிடும், அதாயிடும் இதாகிடும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது உண்மைதான், பட் ரொம்ப நிறையெல்லாம் நம்ம வைக்க போகிறதில்ல. அந்த தண்ணியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வந்து இது வச்சுருக்கோம், இந்த கோகோ பிட் வச்சுருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது அது உள்ள. ஸோ வந்து அதனால் வந்து வாம்ஸ் வந்து மூழ்கிலாம் சாக மாட்டேங்குது. நான் அதை கண் கூட பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாம்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாகிறது கிடையாது. இப்போது நம்ம ஒரு ஃப்ரைஸ் டேங்க் இருக்குல்ல, ஒரு 20 days ஓல்ட் ஃப்ரைஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த டேங்க்கில் கொண்டு போய் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரைஸ் வந்து சாப்பிட்டு பழகிற வரைக்கும், ஃபஸ்ட் டைம் இப்போ ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போமே, அது பழகிற வரைக்கும் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 hours கழிச்சு தான் அது என்னன்னே, அது என்னமோ ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்குதே அப்படின்னு சொல்லி அது கிட்ட போய் அதை ஹன் பண்ணி சாப்பிட்றதுக்கிட்ட ஆகும், அந்த டைம் ஆகும். ஸோ அது சாப்பிட்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது உயிரோடு இருக்குது. சொல்லப்போனால் வந்து நான் பார்த்தது வந்து முதல் நாள் போட்டு அடுத்த நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு சாப்பிடாமல் உயிரோடையே இருந்திருக்கேன், இந்த வாம்ஸ் நெளிஞ்சிட்டே இருந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ 24 hoursக்கு மேலே தான் இதெல்லாம் உயிரோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எக்ஸாக்ட் டைமிங் எனக்கு தெரியலை, பட் ஆனால் நிறையா நேரம் வந்து தண்ணி கடியில் போயிட்டு முழுகினதுக்கப்புறம் கூட இது வந்து உயிரோட சர்வைவ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மேலே ஹோல் போட்டுட்டு, இது வந்து ஹோல் போடுறதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கத்தி வச்சு நல்லா ஹீட் பண்ணிங்க, கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கோடு மாதிரி போட்டு விட்ருங்க. ஸோ போட்டு விட்டுட்டு இதுக்குள்ளே இப்படி திணிச்சு விட்ருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி மூடிட வேண்டியதான். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே அக்வாரியம் வச்சுருக்கோமோ அதுக்கு பக்கத்தில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு நம்ம திறந்து பார்க்கலாம், ஒரு ஒன்ஸ் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், இந்த கல்ச்சர் ரெடி ஆகிடுச்சு, இதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இது வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து டெய்லி ஒன்ஸ் இந்த கல்ச்சர் மூடி எப்படி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ஃபுட்டு இருக்கா பாருங்கள், பெடிகிரி இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சோண்டு மிச்சம் இருந்ததுனா கூட ஒரு புது பெடிகிரி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க, புதுசாக பெடிகிரி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அகெயின் நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அதாவது வந்து என்னென்னா, அந்த டாக் ஃபுட் வந்து தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கணும், அதுதான் கான்செப்ட். ஓகேவா, அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கல்ச்சர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டவுட் வரும், என்ன ஃபங்கஸ் வந்துருச்சு, என்ன கல்ச்சரில் வாம்ஸே இருக்க மாதிரி தெரியலையே அப்படி அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமாக எக்ஸிஸ்டிங் கல்ச்சரு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாம்ஸ் கூட இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியலை. அது காரணம் வந்து நம்ம ரொம்ப நேரம் திறந்து வச்சுருக்கனால என்ன பண்ணோம்னா எல்லாம் போய் அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 week பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து இந்த வாம்ஸுனாலும் எதனாலும் பயமாக இருக்குது, இந்த கண்டெய்னர் நம்ம உயிரோடு இருக்கலாமா, இது என்னவோ ஒரு கண்டெய்னர் வித்தியாசமாக இருக்கே அப்படி இப்படி தான் அது யோசிக்கும் போல இருக்குது. ஸோ புழு யோசிக்குமா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம ஓவராக பேசுகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது இவ்வளோ தான், சிம்பிளாக செய்யணும்னா இவ்வளோ தான், முடிஞ்சிருச்சு. ஒரு 1 week டைம் கொடுங்க, உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபுட் சப்ளை மாதிரி. நீங்கள் இதுக்காண்டி போயிட்டு பிளட் வாம்ஸ் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணணுமோ, இல்லை டியூபிஃபெக்ஸு இந்த நைஸ் வாம்ஸ் இல்லை அதை வாங்கி நீங்கள் வைக்கணுமோ, இல்லை மொய்னா கல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படியெல்லாம் எந்த ஒரு அவசியமே இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த வாம்ஸ் எனக்கு செட் ஆகிட்டதுனால இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணுன்னே என்னுடைய மொய்னா கல்ச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் பண்ணிட்டேன். அந்த மொய்னா கல்ச்சர் இந்த டப் இருக்குது பார்த்திங்கன்னா 25 liter ஸ்கேன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் இப்போ சும்மா தூக்கி அப்படியே ஒரு மூலையில் வச்சுட்டேன். ஆனால் மேபி இனிமேட்டு எங்கேயாவது ப்ரீட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சு நம்ம ப்ரீட் அந்த கண்டெய்னரில் வச்சு ப்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதையும் தனித்தனியாக தூக்கி வச்சேன். ஏன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுள்ல, இவ்வளோ கல்ச்சர்ஸையும் நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சா கூட எனக்கு இவ்வளோ உயரம் தான் வரும். ஸோ ஈஸியாக இதை மெயின்டைன் பண்ணிடலாம். நான் இப்போ 100 culture பண்ணால் கூட எனக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் அடைக்காது, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இது கிரிண்டல் வாம்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஆனால் கரெக்டாக பண்ணணும். கண்டிப்பாக இதில் ஸ்மெல் அடிக்குமான்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும், கண்டிப்பாக ஸ்மெல் அடிக்கும்.
இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் அடிக்கும். அதை நாத்தம்னு சொல்லலாம், அது ஆக்சுவலாக நாத்தம் தான், அது ஒரு மாதிரி நாருன்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமாக இருக்கும். ஓகே அதான் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் கல்ச்சர் பண்ணுங்கள். லைவ் வார்ம்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மெயினான பாயிண்ட்டு, உங்களுடைய கைகளை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கல்ச்சரில் தொடுங்க. அதாவது கல்ச்சரில் வந்து இந்த கோகோ பிட்டில் கை வைங்க. ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, நம்ம அந்த காது குடையிற பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு லைட்டாக அப்படி எடுத்தோம்னாலே லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அதை எடுத்து தண்ணியில் ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே முக்குனிங்கனாலே இதுக்கு ஓட்டிகிட்டு இருக்க வார்ம்ஸ் எல்லாம் அதில் விழுந்துடும். ஸோ ஹார்வெஸ்டிங்லாம் ரொம்ப ஈஸி தான். 20 டேஸ் ஓல்டு ஃப்ரைஸ்லேருந்து ஒரு அடல்ட் வரைக்கும் ஈஸியாக நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு வார்ம்ஸ் இது. ஸோ பார்த்துக்கோங்க, நம்மளுடைய கல்ச்சர்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதை ஈஸியாக ரெடி பண்ணுங்கள், ஹாப்பியாக உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.